பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதி தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அரியாழ மானிடரை வையம் சுமப்பதுவே வம்பு ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். அன்பிற்கும் போற்றுவதற்குரிய சொஸ்தி தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, திருப்பாவை என்கின்ற தீந்தமிழ் பாடலே ஞானப்பாசுரம் என்று சொன்னால் இது வெற்றி பாசுரம் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாசுரமானது உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகனே நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழலே கடைதிரவாய் வந்தியங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிழாய் பந்தல் மேல் பலகான் குயிலங்கள் குவினகான் பந்தரார் விரலில் உன் மைத்துனகன் பேர்பாட செந்தாவரை கையார் சீரார் வடையொறிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் என்கின்ற இந்த பாடல் இருமுறை ஓதப்பட வேண்டிய பாடல் என்று வைணவ சித்தாந்தமானது கூறும். காரணம், வைஷ்ணவத்தினுடைய மையப்பொருள் என்னவென்று சொன்னால் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம். தாயாரிடத்திலிருந்தான் பெருமானை சென்று தரிசிக்க வேண்டும். ஆகவேதான் இன்றும் திருமலையப்பனை தரிசிக்க செய்பவர்கள் முதலில் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்த பின் திருமலையப்பனை போய் தரிசிக்கின்ற ஒரு வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். இந்த 18, 19, 20 பாடல்களெல்லாம் லக்ஷ்மியினுடைய பெருமையை ஏற்றத்தினை மகாலட்சுமி சிறப்பினை பற்றி சொல்வது பாடல். இவர்கள் இருவரையும் பிரித்து பார்க்க முடியாது. இருவரும் எப்படி சைவ சமயத்திலே அம்மையப்பன் என்று சொல்வது போல இங்கேயும் ஸ்ரீ புருஷாகார தத்துவமாக பெருமானும் பிராட்டியுமாக இருக்கிறார்கள். தனித்து பார்த்தால் நிச்சயம் தண்டனை உண்டு. காக்காசுரன் என்கின்றவன் சீதா பிராட்டி இடத்திலே வந்து சாபம் பெற்றுக்கொண்டு ஒரு கண்ணை இழந்தாலும் மீண்டும் அம்மையினுடைய காலில் வந்து விழுந்த காரணத்தினாலே ஒரு கண்ணாவது பெறப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். பிராட்டியை தவிர்த்து விட்டு பெருமானை மட்டும் பற்றிய சூர்பரகை நிகழ்ச்சியும் இங்கே வந்து பிராட்டியை மட்டும் பற்றி கொண்டு பெருமானை விட்ட இராவணனுடைய நிகழ்ச்சியெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இந்த பாடல் மிக மிக பொருத்தமாக உந்து மதக்களிற்றன் அவனெல்லாம் ஆட்டுக்கூட்டம் மாட்டுக்கூட்டம் பசுக்கூட்டங்களை வைத்து கொண்டிருப்பான். எப்படி திடீரென இவர்களுக்கெல்லாம் யானைப்படை வந்தது என்று யோசித்து பார்த்தால் நந்தன் மிக மிக வலிமை பொருந்தியவன். அருகிலே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் இவர்களுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனை வழக்கம் உண்டாம். அந்த அடிப்படையிலேயே வேற பிற நாட்டிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நந்தகோபாலனிடத்திலே கொண்டு வந்து யானைகளெல்லாம் பரிசாக கொடுத்திருக்கிறார்களாம். ஆகவே உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வரியன் என்று ஆரம்பித்தார். கன்னமதம் கபால மதம் பீஜ மதம் என்ற இடத்திலெல்லாம் மதநீர் சுரக்குமாம் யானைக்கு. இந்த நந்தகோபரை மட்டும் சொல்வதை விட நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கண்ணனும் இந்த நப்பின்னையும் இவர்களெல்லாம் பந்தெல்லாம் ஆடி அந்த சோர்வு கலைவோடுவே பந்தை பிடித்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களாம். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடே. மைத்துனன் என்று சொன்னவனே ஊடல் என்பதனை பொருள் கொள்ள வேண்டும். செந்தாமரை கையால் சீரார் வளையப்ப வந்து திறவாய். உங்களுக்கெல்லாம் ஊடல்கிடல் இருப்பதனாலே நீங்கள் எங்களையெல்லாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பது சொல்லுகின்ற இந்த பாடல். வந்து திறவாய் என்று சொன்னவுடனேயே ஒரு அற்புதமான ஒரு நயம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீரங்கத்திலே பெரிய நம்பிகளுடைய இல்லத்தில் அந்த வழியாக ராமானுஜர் வந்து தினந்தோறும் அந்த சாலையில் வந்து திருப்பாவை பாடிக்கொண்டே செல்கிறாராம். வந்தும் திறதிறவாய் என்று சொன்னதற்கும் அத்துழாய் வந்து பிட்சை இடுவதற்கு வந்த பொழுது அதை பார்த்தவுடன் நேரடியாக நப்பின்னை காட்சி அளிப்பது போல நினைத்து கொண்டு பெருமான் காலிலே விழுந்து நமஸ்கரிக்கின்றாராம். ஊடோடு சென்று இந்த பெண்மணி தன்னுடைய தந்தையிடத்தை பெரிய நம்பிடத்தில் சொன்ன பொழுது அது ஒன்றுமில்லை, உந்து மதக்களிற்றன் பாடலை பாடிக்கொண்டிருந்தாரா என்று கேட்டாராம். ஆகவே அந்த நப்பினை காட்சியாகவே தெரிந்தனாலே இவர் திருப்பாவை உகந்த பாசுரம் என்று சொல்வார்கள். எம்பெருமானார் உகந்த பாசுரம் மட்டுமல்ல, திருப்பாவை ஜீயர் என்கின்ற ஒரு பட்டமும் இவருக்கு கிடைக்கின்ற அளவிற்கு இவருக்கு இந்த பாடலானது பெருமையும் சேர்த்திருக்கிறது. ஆகவே கடைதிறவாய் என்று சொல்லி வேண்டி வேண்டி மகிழ்கிறார்கள். ஆகவே இறைவன் நினைத்தால் எப்படி ஒன்றாக எப்படி பறவைகளெல்லாம் ஆமை என்ன செய்யுமாம்
எங்கோ நினைக்கக்கூடிய தன்னுடைய குட்டியை நினைத்து பார்க்காம் நினைத்த மாத்திரத்திலே அதனுடைய பசி ஆறிவிடுமாம். இரண்டு மீன்களுக்கு நடுவிலே சிறு குட்டிகளுக்கும் இன்னொரு மீன்களுக்கு நடுவே செல்லுமாம். மீன் அப்படி பார்க்கின்ற பொழுதே அதற்கெல்லாம் பசி ஆறி விடுமாம். பறவைகள் மழைக்காலங்களிலே இருக்கின்ற பொழுது பசியால் குஞ்சுகளை இருக்கிற பொழுது அன்னை பறவை என்ன செய்யுமாம்? தன்னுடைய இறக்கைகளை எல்லாம் அப்படி விரிக்குமாம். அந்த இறக்கைக்கு உள்ளே புகுந்து கொண்ட குஞ்சுகளெல்லாம் சிறு நேரத்தில் பசியாறி இருக்குமாம். இதெல்லாம் எப்படி வந்து இறைவன் அமைத்திருக்கிறானோ, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்குமாக அண்ட சராசரங்களிலே அவன் ஆட்சி செலுத்துவதனாலே நாமெல்லாம் நினைத்து பார்த்து தேவியினுடைய திருவருளை ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தின்படி அந்த பந்தாரவரை உன் மைத்துனன் பேர்பாட வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் என்று சொல்வது போல நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து எல்லா நலங்களை பெறுவதற்கு அந்த சீதாபிராட்டி ராமன் போல இந்த ரங்கமன்னார் ஆண்டானுடைய திருவழிகளெல்லாம் நாம் வணங்குவதற்கும், வைஷ்ணவத்திலே இருக்கக்கூடிய திருத்தாயாரையும் திருவெம்பெருமானை வணங்குவதற்கான நல்ல ஒரு திருப்பாடல், வைணவ திருக்கோயிலுக்கு செல்கின்ற போதெல்லாம் இந்த பெருமான்களை எல்லாம் மனமுருகி வேண்டி எல்லா நலங்களை பெறுவோமாக.